ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் யாவருக்கும் என் இதய தெய்வம் இயேசு ராஜாவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கெடுத்து குட்டி சுவராக்கி அவர் வாழ்க்கையை நாரடித்த மதியினங்களாகிய சில சித்த ஈக்களை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலே ஆண்டவரின் சீஷர்களில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்தின் வாழ்க்கையை நாரடித்து கெட்டுப்போக பண்ணினதான மதியினமாகிய சித்த ஈயை குறித்து நாம் தியானிப்போம். யூதாஸ் காரியோத் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் 12 சீசர்களில் இவனும் ஒருவன். இவன் அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் இயேசு கிறிஸ்துவால் அதிகாரப்படுத்தப்பட்டவன் என்று மத்தேயு 1-4 வசனங்கள் கூறுகின்றன. மேலும் இவன் சீஷர்கள் மத்தியிலே பணப்பை வைத்திருக்கும் பொருளாளராகவும் காணப்பட்டான் என்று யோவான் 12:6 வசனம் கூறுகின்றது. இப்படி மேன்மையான அதிகாரமும் பொறுப்பும் உடையவனாயிருந்த இயேசுவின் சீசனாகிய இவன் வாழ்க்கையின் முடிவுதான் பரிதாபம். இவன் ஆண்டு கொண்டு செத்தான் என்று மத்தேயு 27:5 வசனம் கூறுகின்றது. இவன் வாழ்க்கையை நாரி கெட்டுப்போக காரணமாயிருந்த அந்த செத்த ஈ வேறு எதுவும் அல்ல, அதுதான் பணம். அவன் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்படும் பணத்தை சுமக்கிறவனாய் இருந்தான் என்று யோவான் 12:6 வசனம் கூறுகின்றது. இவனுடைய எண்ணம் சிந்தனை எல்லாமே பணம்தான். எப்படியெல்லாம் பணத்தை சேர்க்கலாம் என்பதிலேயே இவன் கவனமாயிருந்தான். இந்த எண்ணம் இவனுக்குள் இருந்தபடியால் தான் மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்திரி கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையால் அவருடைய பாதங்களை துடைத்தபோது இந்த யூதாஸ் காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்று கூறுகின்றதை நாம் பார்க்கிறோம். இவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் இவர் திருடனானபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்படுவதை சுமக்கிறவனாயிருந்தபடியாலும் இப்படி சொன்னான் என்று யோவான் 12:4-6 வசனங்கள் கூறுகின்றன. இன்றும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அநேகர் இப்படியாய்த்தான் இருக்கிறார்கள். பண ஆசை என்னும் பேய் இவர்களையும் ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது. தேவன் எதற்காக தன்னை அழைத்து அதிகாரப்படுத்தினார் என்பதை உணராமல் எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்பதையே நோக்கமாய் கொண்டிருக்கிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் மேலாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவை குத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பரிசுத்தர் பவுல் 1 Timothy 6:10 வசனத்தில் கூறுகின்றார். பணம் தேவைதான், பணம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாதுதான். உண்மையாய் தேவன் உன்னை அழைத்திருப்பார் என்றால் உனக்கு வேண்டிய பணத்தை அவர் நிச்சயமாய் தருவார். அவர் மேல் நம்பிக்கை வைத்துவிட்டு நீயாக எப்படி பணம் சம்பாதிக்கலாம் என்று திட்டமிட்டு நீ செயல்படுவாய் என்றால் அது உனக்கு வேதனையைத்தான் கொண்டு வரும். இன்று அநேகர் கோடா கோடியாய் பெருக வேண்டும் என்று கோடிகள் மேலேயே எண்ணம் வைக்கிறார்கள். வேதம் என்ன சொல்கிறது? போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவபக்தியே மிகுந்த ஆதாயம் என்றுதானே பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக 1 Timothy 6:6 வசனத்திலே கூறுகின்றார். மேலும் யூதாஸ் காரியோத்
தரித்திரர் மேல் ஏழைகள் மேல் ரொம்ப அக்கறை உள்ளவன் போல் இந்த தைலத்தை 300 பணத்துக்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனது என்ன என்கின்றான். இவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாய் இருந்தபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதை போடப்படுவதை சுமந்து கொண்டிருந்தபடியினாலும் இப்படி சொன்னான் என்று அடுத்த வசனமும் கூறுகின்றது. இவன் உண்மையாக தரித்திரர் மேல் ஏழைகள் மேல் அக்கறை உள்ளவனாய் இருந்ததினால் அல்ல, அவன் திருடனாகவும் பணாசை உள்ளவனாகவும் இருந்ததால்தான் இப்படி கூறினான் என்பதை விளக்குகின்றது. இதே யூதாசின் ஆவிதான், இதே திருட்டு ஆவிதான் இன்றும் அநேகரை ஆட்கொண்டு ஏழைகளுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று விளம்பரம் பண்ணி பணம் சம்பாதிக்கிறார்கள். உண்மையான தேவ அழைப்பையும் விசுவாசத்தையும் விட்டு விலகி இவர்களும் படுகொலையிலே விழுந்து போகிறார்கள். இப்படி எத்தர்களாய் ஏமாற்றுக்காரர்களாயிருந்து பணம் சம்பாதிப்பையே நோக்கமாய் கொண்டு செயல்படுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர் நிலையும் பரிதாபமே. மேலும் யூதாசனுடைய பணாசை ஒரு அளவோடு நிற்கவில்லை. கடைசியாக அது ஆண்டவரையே விலை பேசி விற்க வைத்துவிட்டது. 30 வெள்ளிக்காசுக்கு ஆசாரியரிடம் விலை பேசி அவரை விற்றதோடு வஞ்சகமாய் முத்தமிட்டு அவரை காட்டி கொடுக்கவும் செய்துவிட்டது. இன்றைக்கும் அநேகர் ஆண்டவரை வைத்து வியாபாரம் பண்ணுகிறவர்களாகவே இருக்கிறார்கள். சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே என்று நீதிமொழிகள் 23:23 கூறுகின்றது. இந்த ஆண்டவரை மட்டுமல்ல அவருடைய சத்தியத்தையும் விற்க ஆரம்பித்து விட்டார்கள். இந்த ஆண்டவரும் அவருடைய சத்தியமும் ஆவிக்குரிய சந்தையிலே விற்பனை பொருளாகவே காணப்படுகிறது. ஊழியர்களும் வியாபாரிகளாகவே மாறிவிட்டார்கள். ஆண்டவர் கொடுத்த மேலான அழைப்பை அதிகாரத்தை மறந்து செயல்பட்ட யூதாசின் முடிவு என்ன? விடியற்காலமான போது சகல பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாபதியாகிய பொந்தி பிலாத்தினிடத்தில் ஒப்புக் கொடுத்தார்கள். அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த இந்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதைக் கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசிரியரிடத்திற்கு மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தது நான் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள் எங்களுக்கு என்ன அது உண்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தை எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான் என்று மத்தேயு 27:1-5 வசனங்கள் கூறுகின்றன. தேவனால் அப்போஸ்தலனாகும்படியாக அழைக்கப்பட்டவன் அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் ஆண்டவரால் அதிகாரப்படுத்தப்பட்டவன் இந்த யூதாஸ்காரியோத். இத்தனை மேலான நிலையில் வைக்கப்பட்ட யூதாஸ்தான் கடைசியில் மனவேதனையோடு நிம்மதி இல்லாமல் நாண்டு கொண்டு செத்தான் என்று பார்க்கிறோம். இவன் வாழ்க்கை இப்படியாய் நாடி கெட்டு போக காரணமாயிருந்த செத்த இதான் பணாசி. உங்கள் அனுபவம் என்ன? தேவன் உங்களை அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் வைத்திருக்கும் போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அவர் எந்த நோக்கத்தோடு உங்களை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை தானா இன்று நிறைவேற்றி கொண்டிருக்கிறீர்கள்? இல்லாவிட்டால் தேவனுடைய உன்னதை தெரிந்து கொள்வதின் நோக்கத்தை மறந்து யூதாஸ் போல செத்தையாகிய பண ஆசைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அதை எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் என்று இரவு பகலாய் யோசித்து செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்களா? மனம் திரும்புங்கள். யூதாசின் நிலை உங்களுக்கு வரும் முன்னே மனம் திரும்பி செத்தை ஆகிய பண ஆசையை தூக்கி எறியுங்கள். தேவன் உங்களுக்கு போதுமானவராயிருப்பார். அவர் உங்களுக்கு ஒரு குறையும் வராதபடி காத்து கொள்வார். என் தேவன் தம்முடைய ஐசியுரத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். ஆமேன். அல்லேலூயா.